ஸோ நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ரூபா எடுத்து வைக்கலைன்னா நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கவே முடியாது. நீங்கள் சேவி வர சம்பளத்தில் 30% சேவிக்கணும். அப்படி வைக்கலைன்னா நீங்கள் பின்னாடி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணுறதுனா ஒரு அளவுக்கு மேலே நான் யார் பருவனை காட்டுறேங்கிறதுக்காக தான் நீங்கள் பண்ணுறது. அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ரியல் எஸ்டேட்டுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய லாஸ் மேக்கிங் டூலாக தான். மக்கள் வந்து தவறாக எப்படியாவது நம்ம ஒரு வீடாவது வாங்கிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தவறு. வணக்கம். பிபிசிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலீடுகள், சேமிப்புகள் ஆகியவை குறித்து நாம் தொடர்ந்து பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் உரையாடி வருகிறோம். இந்த வாரம் சேமிப்புகள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பொதுவாக ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட ஆரம்ப விதிகள் வந்து என்னவா இருக்கணும் சார்? சரி, முதல்ல இது வந்து எது மாதிரி குடும்பங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் லோவஸ்ட் லெவல்லேருந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வேலை செய்கிறவங்க அம்மாலேருந்து இருக்கலாம், இல்லாட்டா நீங்கள் சாதாரண தினக்கூலிக்கு போகிறவங்களாக இருக்கும். இவங்களோட வாழ்க்கை தரம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் சேவிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ரூபா எடுத்து வைக்கலைன்னா நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கவே முடியாது. ஸோ வயத்தை கட்டி வாயை கட்டியாவது நீங்கள் சேர்க்காமல் இருக்கவே முடியாது. ஸோ வந்து உங்களோட தேவைகளை உங்களோட ஏர்னிங்ஸோட கம்மியாக நீங்கள் குறுகி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்தணும். ஸோ எனி குடும்பம் வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 30 வயசில் இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா 20-30 வயசு வரைக்கும் ஒரு தருணம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியும். நியர்லி 50% ஆஃப் யுவர் இன்கம் நீங்கள் சேவ் பண்ணலாம். அது இன்றைக்கி இருக்கிற ஐடியில் வேலை செய்கிறவங்க, மற்ற இடத்துல வேலை செய்கிறவங்கலாம் நியர்லி 50% ஆஃப் தேர் இன்கம் சேவ் பண்ணணும். அதனால் சேவிங்ஸ் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த சேவிங்ஸுங்கிறத எப்படி பண்ணணும் சார்? சேவிங்ஸுங்கிறது பல விதமாக இருக்குது சார். இப்போ நானாக எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ரொம்ப நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உண்டியல் வச்சுருந்தேன், அப்புறம் பொழுது போகிறதுன்னு விட்டானோ. எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சேஞ்ச் இருக்கோ நான் சேஞ்சை வந்து உண்டியலில் போட்டுருவேன். ஸோ நோட்டு தான் நான் செலவுக்கு வச்சுப்போம். சில்லறையெல்லாம் நம்ம உண்டியலில் போட்டுருவோம். ஸோ அதை அப்படியே சில்லறையாக போட்டு அந்த சில்லறையை எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது நான் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அதை நான் பார்க்குறதே கிடையாது. இன்னொன்று என்னோடய கணக்கு எப்படின்னா, நீங்கள் சேவி வர சம்பளத்தில் 30% சேவிக்கணும். 30% ஃபஸ்ட்டே எடுத்து நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வச்சிடணும். அப்படி வைக்கலைன்னா நீங்கள் பின்னாடி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பட் ஒரு 20-25 வருஷத்தை உங்களுக்கு வெல்த்து வேணும், எனக்கு 20 வயசு ஆகுது, எனக்கு 55 வயசில் பணம் வேணும்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போட்டானோ. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதில் போடலாம், அதில் போடலாம், இந்த ஃபண்டு அந்த ஃபண்டுன்னு. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணி 30% பணத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போது இந்த சேவிங்ஸில் வந்து லாங் டேர்ம் சேவிங், ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னு ஏதாவது வித்தியாசங்கள் சார்? நான் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான். ஆபத் பாண்டவன்ங்கிறது கோல்டு தான். எனக்கு அது ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்னு எதுக்கு, எனக்கு நாளைக்கு தேவை அப்படின்னா கோல்டு தான். நம்ம ஊரில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப காமனாக எடுக்கிறதுல. உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் எதுக்கு தேவைப்படும்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பணம் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சர் வந்து இன்சூரன்ஸ் தான். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் பணம் வேணும்னு சொல்கிறது தவறு. ஏன்னா அது இன்சூரன்ஸ் ஆகிடும். உங்களுக்கு ரியலாக பணம் செலவாக போகிறது உங்களோட பசங்களோட படிப்பு. மேபி இன்சூரன்ஸில் கவர் ஆகாமல் சம் மெடிக்கல் எமர்ஜென்சி. நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ப்ளஸ் நான் ரிட்டையர் ஆன சமயத்தில் எனக்கு ஒரு கார்பஸ் இருக்கணும், நான் நிம்மதியாக ரிட்டையர் ஆனோம். நான் வந்து இந்த கன்சம்ஷன்னா ஒத்துக்கிறது கிடையாது. கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட இல்லாத இது என்ன, பேசிக்லி என்ன,
உங்கள் பசங்களுக்கு 25 26 வயசில் என்ன நடக்கிறதுனே 30 வயசுலேயே என்ன நடக்கிறதுனே தெரியாது. நீ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சொசைட்டிலையும் நான் யாருன்னு காட்டுறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. சொசைட்டல் ப்ரெஷருக்கு அது தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. பட் நான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்கு நான் கடன் வாங்கி பண்ணிங்கன்னா முழிடுவீங்க. அப்போ நீங்கள் அதுக்குன்னு தனியாக சேவ் பண்ணணும். ஒரு ரெண்டு ஒரு இதுக்கு நான் ரொம்ப ஃபேமஸாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முக்கால்வாசி பேர் நினைக்கிறது அம்பானி தான் இந்தியாவில் ஒதுக்கிறதுலே பெரிய பணக்காரன்னு. அது தவறு. மேக்ஸிமம் வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். என் பேரில் பணம் இருந்தால் என்ன, ட்ரஸ்ட் பேரில் பணம் இருந்தால் என்ன, மேக்ஸிமம் பணம் கண்ட்ரோல் பண்ணுறது ரத்தன் டாட்டாவும் டாட்டா ஃபேமிலியும் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அம்பானி வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடந்தது, டாட்டா வீட்லேயும் கல்யாணம் நடந்தது. அம்பானி வீட்டு கல்யாணத்தை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள்லாம் கவர் பண்ணீங்க. அமிதாப் பச்சன், அம்மீர் கான், ஷாருக் கான்லாம் வெயிட்டராக இருந்து சர்வீஸ் பண்ணாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு. எல்லா சீஃப் மினிஸ்டர் அப்போசிஷன் லீடருக்கெலாம் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஒரு இன்விடேஷன் கார்டே 2 லட்சம் ரூபாவோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியாது. தடபுடல் பண்ணார். அதே சமயத்தில் ரத்தன் டாட்டா வீட்லேயும் கல்யாணம் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியாது ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறதே தெரியாது. அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார், நியோல் டாட்டான்னு பேர். ட்ரெண்ட் டாட்டா ரீட்டெயில் என்டர்பிரைசஸ்ன்னு கம்பெனியை நடத்துகிறார். அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணார். அவர் பையனும் அந்த ட்ரெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான். அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணார். பொண்ணு வந்து கிர்லோஸ்கர் குடும்பத்துலேருந்து எடுத்த பொண்ணு. கல்யாணத்தில் இருந்ததே 6 பேரோ 7 பேர் தான். இந்த பொண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா, ரத்தன் டாட்டா, இன்னும் 2 பேர். ஸோ நீங்கள் இப்படியும் கல்யாணம் பண்ணலாம், ஊரையே கூட்டியும் கல்யாணம் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். ஆனால் சொசைட்டி யாரை மதிக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டாட்டாவை தான் மதிக்கும். அதனால் இந்த கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு மேலே நான் யார் பருவனை காட்டுறேங்கிறதுக்காக தான் நீங்கள் பண்ணுறது. அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். இப்போது சேமிப்போட முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அதில் வந்து ரொம்ப குறைந்த வருவாய் பிரிவினர் சேமிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும்ல, அதை அவங்க எப்படி டீல் பண்ண முடியும்? ஏன் பண்ணி தான் ஆகணும். நம்ம கன்சம்ஷனை குறைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களோட. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் சைக்கிளில் போகிறாங்க? நீங்கள் புவர்ன்னு சொல்கிறீங்கல்ல, லோவர் மிடில் கிளாஸ், அவங்க வீட்லேயும் பசங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி கொடுத்துட்றீங்கல்ல. அப்போ உங்களால் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி பெட்ரோல் போட முடியும்னா நீங்கள் ஏன் சேவிக்க முடியாது? அந்த பசங்களுக்கு அந்த பைக் தேவையா? அந்த பெட்ரோல் தேவையா? அதுக்கப்புறம் பையன் போய் நைட்டில் எங்கேயா மோதி விடுறதுக்கு? தமிழ்நாட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அவன் போய் சம்பாதிச்சு அவன் வாங்கட்டுமே, நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? ஸோ குறைந்த வருவாய் பிரிவினரும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறீங்க? நிச்சயமாக சேமிக்க முடியும். சேவிக்க முடியாதுன்னு யாருமே கிடையாது. அவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன் நான் பார்த்தேன்னா எங்கே கட் பண்ணலாங்கிறத நானே சொன்னேன். இங்கே போய் நாங்கள் கட் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் டிசைர். பட் இனிமேல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வயசான காலத்தில் கட்டப்படுவாங்க. ஏன்னா குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள நான் ப்ளேம் பண்ணல. ஒரு குழந்தை எவ்வளோ பேரை சப்போர்ட், ஒரு ஆளால் எவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ண முடியும்? நான் ஒரு ஆள், என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணல, நான் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், என் ஒய்ஃப் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணல, அப்போ நான் எவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணணும்? நான் என்ன சப்போர்ட் பண்ணணும்? என் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணணும், 2 பசங்களை சப்போர்ட் பண்ணணும், 4 பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணோன்னா 4, 5, 7, 8 பேரை நான் சப்போர்ட் பண்ணணும் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அது எப்படி முடியும்? கொஞ்சம் அன்ரீசிம்பிள் தான் தோணலை உங்களுக்கு? அதான் இப்போது முடிவாக வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிறதுல வந்து புதிய வழிமுறைகள் இருக்குது, பழைய ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் இருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படி உண்மையிலேயே இருக்கா இல்லை? நம்ம அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு. இதுதானே மார்க்கெட்டிங்க்காக நான் என்ன வேணால் பேசலாம். நான் உண்டியலில் சேர்த்தேன், இன்றைக்கும் உண்டியலில் சேர்ப்பேன். ஸோ நான் ட்ரெடிஷ்னல்லு நியூ உங்களுக்கு ஜிகினா போட்டு காட்டுவேன். வெளி 3-4 தான். ஒன்று, நான் பணம் கடனாக கொடுத்தா எனக்கு வட்டி.
நீங்கள் லோனை கட்டுவீங்கன்னு நான் உங்களுக்கு கேரண்டி போட்டால் எனக்கு ஃபீஸ், பணத்தை நான் வந்து உங்களோட சேர்ந்து பிஸ்னஸில் போட்டால் எனக்கு லம்பில் லாபத்தில் பங்கு, இல்லை கோல்டாக என் பணத்தை பதுக்கிறது, இதான் நாலு வழி. ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் நல்ல சேவிங்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டுங்கிறது நம்ம போக போக ப்ரோக்ராமில் பேசுவோம். ரியல் எஸ்டேட்டுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய லாஸ் மேக்கிங் டூலாக, மக்கள் வந்து தவறாக எப்படியா நம்ம ஒரு வீடாவது வாங்கிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தவறு. ரொம்ப நன்றி சார். நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதோட பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். உங்கள் நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதில் நான் முடிஞ்சதை பதில் சொல்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.